ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வந்து மர்ச்சண்ட்டோட டேல் அதாவது ப்ரொடாக்ட் டூ தான் பேரிட்ஸ் மெர்ச்செண்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர் அந்த பில்கிரீம் வந்து ஒரு டேல் வந்து சொல்லுவார் அந்த டெய்ல் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஓகேங்களா என் சேனலுக்கு வந்து புதுசாக வந்திங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற டேல் வந்து மெர்ச்சன்ட்டோட டேல் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அங்கே போகலாம் கதைக்கு போகலாம் கரெக்ட் போலாம் ஆல் த டாக் ஆஃப் ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஒய்ஃப்ஸ் அண்ட் மெர்சன்ட் ஜேம்சன் சீஸ் தட் ஹீ இஸ் மேரிட் டு ஹாரிபிள் உமன் நத்திங் லைக் கிரெசிடா இவ வந்து மெர்சன்ட் வந்து ஒரு ஹாரிபிள் உமன்னு மேரி அந்த மெர்சென்ட்டோட ஸ்டே இதுக்கு முன்னாடி வந்து இவர் சொல்லியிருப்பார்ல அந்த கிரெஸிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கேரக்டர் உள்ள ஒரு பொண்ணு கிளர்க்கோட டெல் அந்த மாதிரி ஒய்ஃப் எனக்கு எதுவுமே கிடைக்கல எனக்கு வந்து ஒரு ஒய்ஃப் தான் ரொம்ப கொடூரமான ஒரு ஒய்ஃப் தான் எனக்கு கிடச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறான் அப்புறம் வந்து கம்பெனிஸ் தட் த லைஃப் ஆஃப் மேரிட் மேன் இஸ் கிரீஃப் அண்ட் கேர் ஹாரி பெய்லி ஆஸ்கிங் டு டெல் ஸ்டோரி வாங்க உங்கள் ஸ்டோரியை சொல்லுங்கள் பழமாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்ட் வந்து நம்ம கிட்ட சொல்லுவோம் உன்னை மெர்ச்சண்ட் வந்து ஸ்டோரி சொல்ல ஆரம்பிப்பான் பிராம் பை

லாம்பர் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன் பேச்சுலர் ஃபார் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் வந்து கல்யாணமே பண்ணாமல் பேச்சுலராகவே இருந்துட்டான் ரொம்ப நாளாக ஏன் நோ ஹேஸ் அ ஸ்ட்ராங் டிசைட் டு பி மேரிட் அண்ட் ஹேவன் ஹேர் நான் வந்து கண்டிப்பாக இந்த தடவை மேரேஜ் பண்ணி ஆகணுன்றதில் விரியாக இருக்கான் ஹி கேதர்ஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட் அண்ட் டெல்ஸ் தம் டிசையர் ஹிஸ் டூ ஃப்ரெண்ட்ஸ் பிளாசிபோ அண்ட் ஜஸ்டினஸ் பிளாசிபோ அண்ட் ஜஸ்டினஸ் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவன் ரெண்டு பேரும் கூப்பிட்டு இந்த மாதிரி சஜஷன் கேட்குறான் நான் கல்யாணம் இருக்கேன் அதுக்கு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்அக்ரி ஆன் வெதர் ஜனவரி ஷுட் கெட் மேரிட் ஃபஸ்ட்டு வந்து இப்போ பிளாஸ்போ வந்து டிஸ்அக்ரி பண்ணுறான் டெல்ஸ் ஹிம் கோ டூ ஃபார் இட் வைல் ஜஸ்டிஸ் அர் அட்ஜஸ்ட் காஷன்ஸ் பட் மோஸ்ட் ஆஃப் த ஜன்வரிஸ் ஃப்ரெண்ட் அக்ரி தட் ஹிஸ் பிளான் இஸ் எக்ஸலண்ட் ஜென்வரி கன்சிடர் மெனி உமன் பிஃபோர் டிசைடிங் அப்போன் ஏ யங் உமன் நேம்டு மே த டூ ஆர் சூன் மேரிட் நிறைய பேர் சஜஷன் சொல்லிட்டு இருந்தாங்க நான் மேக்ஸிமம் ஃப்ரெண்டோட ஒரு சஜஷன் வந்து என்னவாக இருந்துச்சுன்னா ஜஸ்டிஸ் வந்து அன்ஃபய்த்ஃபுல்லாக ஒய் ஒய்ஃபாக இருப்பாங்கடா கல்யாணம் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் ஆனால் பிளாஸ் இப்போ வந்து என்ன சொல்லுவான்னா இல்லை இல்லை நீ கல்யாணம் பண்ணு நல்ல பொண்ணுங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணி கொடுப்பான் அப்போ வந்து மே அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து பார்ப்பான் அவளை ரொம்ப பிடிச்சி போயிடும் ஸோ ரெண்டு பேருமே வந்து கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஒரு ஸ்கொயர் இருப்பான் அவனோட நேம் வந்து டேமியன் டேமியன் ஹூ ஆ ஒர்க் ஃபார் ஜனவரி ஜனவரிக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் ஜனவரி அப்படியே அந்த நைட்டுக்கு வந்து ஒரு சர்வெண்டாக ஷீ இஸ் மே அண்ட் இன்ஸ்டன்ட்லி டிசைர் ஹர் அப்போ வந்து மே வந்து பார்த்துருவான் அவன் மேலே ரொம்ப ஆசைப்பட்டுருவான் ஹி ரைட் சார் அ லெட்டர் டெல்லிங் ஹர் ஆஃப் ஹிஸ் லவ் அண்ட் பிளேசஸ் இன் அ பர்ஸ் ஒரு பர்ஸில் வந்து அவனோட லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி எழுதி அந்த பர்ஸை வந்து அவகிட்ட வந்து கொடுத்துருவான் சிக் வித் லவ் ஹி லேஸ் இன் பெட் அதாவது எப்படின்னா படுத்த படுக்கையாகிடுவான் நடிப்பான் உடம்பு சரியில்லாத மாதிரி இப்போ வந்து ஜனவரி ஃபீலிங் பெட் ஃபார் ஹிஸ் ஹில் ஸ்கொயர் சென்ட் மேட் கம்ஃபர்ட் டு மேன் இப்போ ஜனவரி வந்து ஐயோ நம்மளோட சர்வான்ட்டு நம்மளோட ஸ்கொயருக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு டேமி எனக்கு நீ போய் பக்கத்துலேருந்து பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மே வந்து அவன்கிட்ட சென்ட் பண்ணுவான் அவன் வந்து போய் அவன் பக்கத்தில் போய் உட்காருவான் உட்கார்ந்ததுக்கப்புறம் டேமியன் சீக்ரெட்லி பாசஸ் த பர்ஸ் கண்டெய்னிங் ஹிஸ் லெட்டர் ஆ லெட்டர் வந்து எழுதினா இல்லையா அதை வந்து அவன் அவர்கிட்ட கொடுக்குற அந்த பர்ஸுக்குள்ளே வச்சு கொடுத்துருவான் மே ரீட்ஸ் லெட்டர் அண்ட் ரைட்ஸ் பேக் அக்ரிங் டு மீட் ஹீம் சீக்ரெட்லி உடனே வந்து மே வந்து மேக்கும் பிடிச்சி போயிடும் டேமியனை உனே நானும் வந்து சரி உனையை பார்க்குறேன் அப்படின்ட்டு வந்து டிசைட் பண்ணுவான் ரெண்டு பேர் வந்து சீக்ரெட்டாக மீட் பண்ணுறதுக்கும் இவள் வந்து ஓகே சொல்லிவிடுவான் ஹஸ் டைம் பாஸஸ் ஜனவரி கோஸ் பிளைண்ட் அண்ட் ஹிஸ் பிளைண்ட்னஸ் காசஸ் கிம் டு காட் ஹீஸ் ஒய்ஃப் ஜெலஸ்லி இப்போ வந்து கொஞ்ச நாள் ஆயிரும் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜனவரிக்கு வந்து பார்வை இல்லாமல் போயிடும் பிளைண்ட் ஆயிடுவான் பிளைண்ட் ஆனதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவன் மேலே வந்து பொறாமல் என்ன பண்ணிடுவான்னா இவன் வந்து நல்ல அழகாக இருக்கா இவன் கூட ஓடி போயிடுவானு பயந்துட்டு அவன் கூடவே வச்சுப்பான் மே வந்து போ போயிருச்சுல அதனால் கீப் மீ ஹர் க்ளோஸ் டு ஹிம் அண்ட் ஆல் த டைம் பிகாஸ் ஹி இஸ் அனேபிள் டு கெட் அவே அட் த மீட் டேமியன் இப்போ என்ன ஆச்சுன்னா டேமியன் வந்து மீட் பண்ண முடியாது முடியாதுன்னா கண்ணு தெரியாதுல்ல இவன் கூடயே தானே இருந்தாங்கன்னோ ஸோ அதனால் இவன் கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு இவன் கூடயே தான் இருப்பாள் இப்போ என்ன ஆகும் பார்த்துட்டிங்கன்னா அவனால் போக முடியாது இல்லையா அது பிளைண்ட் ஆகிட்டான் அவன் கூட இருக்கணுன்ற மாதிரி ஆயிரும் அதனால் வந்து அவனால் போக முடியாது மே அந்த ஸ்கொயர் சேட்லி எக்ஸ்சேஞ்ச் நத்திங் பட் லெட்டர்ஸ் ரெண்டு பேருக்குமே ரொம்ப சோகமாக இருக்கும் என்னடா மீட் பண்ணவே முடியல அப்படின்ட்டு டுகெதர் இந்த மேக்அப்ளான் ரெண்டு பேர் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க மே டேக்ஸ் த கீ டு ஜான்வரிஸ் ப்ரைவேட் இப்போ வந்து மே வந்து ஒரு இருந்து ஒரு கீ வந்து எடுக்கிறான் வேலட் இன் த கார்டன் அண்ட் மேக்ஸ் அ வேக்ஸ் இம்ப்ரெஷன் ஆஃப் இட் அந்த ஒரு சீக்ரெட் கார்டன் இருக்கும் ஜனவரிக்கு அதோட டூப்ளிகேட் கீயை வந்து ரெடி பண்ணி வேக்ஸில் ரெடி பண்ணி கொடுத்துருவான் அவன்கிட்ட ஜனவரி ஜனவரியோட கா சீக்ரெட் கார்டன் எடுக்கனா மே வந்து டா டேமியன் கிட்டே வந்து கொடுத்துருவான் விச் ஷி கிவன் டு டேமியன் டூ டூப்ளிகேட் டேமியன்ட்ட வந்து டூப்ளிகேட் வந்து கொடுத்துருவான் ஒன் டே ஜனவரி டேக்ஸ் மெய் டு ஹிஸ் ப்ரைவேட் கார்டன் ஒரு நாள் வந்து ஜனவரி வந்து மேவை அவனோட கார்டனுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்கான் மே வந்து சிக்னல்ஸ் டு டேமியன் தட் ஹி ஷுட் ஸ்னீக் இன் த கார்டன் கேட் அவன் வந்து கார்டன் கேட்டுக்குள்ளே ஒழிஞ்சிட்ருப்பான் அவங்க வரும்போது அவங்க ரெண்டு பேர் உள்ளே வந்து நடந்து போயிட்டுருப்பாங்க ஒன்ஸ் இன்சைட் மே ஜஸ்டர்ஸ் டூ ஹிம் டு கிளைம் பண்ணு பியர் ட்ரீ பியர் ட்ரீ மேலே வந்து ஏறி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மே வந்து சிக்னல் காமிப்பான் ஏன்னா இவனுக்கு தான் கண்ணு தெரியாதே ஜனவரிக்கு வந்து கண்ணு தெரியாதனால இவங்க ரெண்டு பேரோட இல்லீகல் அஃபேர் வந்து அதை வந்து சாதகமாக பயன்படுத்தி அந்த கார்டனில் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க ஸோ அவனுக்கு தெரியாமல் அந்த பியர் ட்ரீயில் வந்து ஏறு அப்படின்னு சொல்லி சொல்கிறா அவனும் ஏறிடுறான் என்னதுக்கப்புறம் தென் ஷீ ட்ரிக்ஸ் ஜனவரிங் ஹர் பூஸ்ட் அப் டு பிக் அ பேர் டு மீட்ஸ் டேமியன் இன் த பிரான்ச்சஸ் ஒன்று இவங்க கண்ணு தெரியாதுல எனக்கு வந்து பேர் சாப்பிட்ணும் போல இருக்குது அந்த பேர் ட்ரீ பக்கத்தில் கொண்டு போய் என்ன நிறு அவங்கள நிற்க வச்சிட்டு நான் மேலே ஏறி சாப்பிட்டுட்டு திரும்ப கீழே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஜனவரியும் ஓகே சொல்லிடுறான் ஜனவரி வந்து கீழே குனிஞ்சுக்கிறான் கீழே குனிஞ்சோடனே அவன் வந்து மேலே ஏறி அந்த பேற்றி மேலே ஏறி அவன் கூட வந்து அஸ் ஆர் ஹேவிங் செக்ஸ் அவங்க வந்து ரெண்டு பேரும் அதாவது ஜ இது மேயும் டேமியனும் வந்து மரத்து மேலே வந்து செக்ஸ் வச்சுக்கிறாங்க இந்த காட் ப்ளூட்டோ சடன்லி ரீஸ்டோர் ஜனவரி செக் உடனே மேலே அந்த காடு காடு ப்ளூட்டோ காடுக்கு வந்து மனசு பொறுக்கவே பொறுக்காது உடனே டக்குன்னு வந்து அவனுக்கு கூட அவனுக்கு வந்து ஐஸ் ப்ளைண்டை பிளைண்ட் வந்து ரிலீவ் பண்ணி என்ன கண்ணை வந்து கொடுத்துருவா கண்ணு தெரிகிற மாதிரி அண்ட் ஹி லுக்ஸ் அப் இன் டு த ட்ரீ பிக்கமிங் வெரி ஆங்க்ரியை பார்த்தோன்னே அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும் என்னடா நமக்கே தெரியாமல் கண்ணு தெரியலன்னு ஒன்று இவன் இல்லிகல் அஃபேர்லாம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு மே டெல்ஸ் ஹிம் தட் ஹிஸ் சைட் இஸ் நாட் வெரி குட் பிகாஸ் ஷீ அண்ட் டேமியன் வே ஆர் ஸ்ட்ரகிளிங் இன் த ட்ரீ நாட் ஹேவிங் செக்ஸ் ஜனவரி பிலீவ்ஸ்கர் இவன் என்ன பண்ணிட்டாங்க ஜனவரி நீ பார்க்கறது வந்து பொய்யிடா நாங்கள் ரெண்டு நான் வந்து மேலே மரத்து மேலே ஏறும்போது ஸ்ட்ரகிளாகி நின்றுட்டு இருந்தேன் இவன் தான் வந்து ஸ்கொயர் நம்ம டேமியன் தான் வந்து என்னை காப்பாற்றினா நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இவனை வந்து நம்பிடுவான் ஆனால் ஆக்சுவலி உண்மையிலே அவங்க வந்து செக்ஸ் வச்சுக்குவாங்க அடுத்து வந்து ஹேரி பைலி எக்ஸ்லைம்ஸ் தட் உமன் ஆர் ஃபுல் ஆஃப் கன்னிங் ட்ரிக்ஸ் அண்ட் சேஸ் இஸ் ஓன் ஒய்ஃப் ஹேஸ் மெனி வைசஸ் உடனே இந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹாரி பெய்லி ஹோஸ்ட் வந்து என்ன பண்ணுவான்னா இந்த உமன் ஆர் ஃபுல் ஆஃப் கன்னிங் ட்ரிக்ஸ் எல்லா உமனுக்குமே கன்னிங் ட்ரிக்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நான் சொல்லலைங்க ஹாரி பெய்லி சொல்கிறான் அண்ட் சேஸ் இஸ் ஓன் ஒய்ஃப் ஹேஸ் மெனி வைசஸ் அதான் ஓன் ஒய்ஃபே வந்து மெனி வைசஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க இந்த ஸ்டோரி எந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்ஏக்கான் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் என்னால் போட வந்து ட்ரை பண்ணுறேன் இந்த கடையவர் தீம் வந்து அன்ஃபெய்த்ஃபுல் ஒய்ஃப் அப்புறம் வந்து ஃபெய்த்ஃபுல் ஹஸ்பண்ட் இல்லீகல் அஃபேர் அப்புறம் வந்து ப்ளூடூத் ப்ராஸ்பரைன் கார்டு ரெண்டு பேர் கார்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இவ்வளோதாங்க அந்த ஸ்டோரி ஓகே இந்த ஸ்டோரி வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் ஸ்டோரி வந்து சொல்கிறேன் ஓகேவா தேங்க்யூ